ஹாய் வீவர்ஸ், இது வரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வீவர்ஸ், எங்களிடம் மரமீறும் கருவி, சுத்தமான தீ, இயற்கை உரங்கள், அழகான பிளாஸ்டிக் மற்றும் சிமெண்ட் தொட்டிகள், துளசி மாடங்கள், மூங்கில் நாற்காலிகள் மற்றும் அனைத்து வகையான மரங்கன்றுகள், பூச்செடிகள், பழங்கன்றுகள், தென்னங்கன்றுகள் போன்றவை எங்கள் பசுமை பூமியில் குறைந்த விலையில் விற்பனைக்கு கிடைக்கும். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயம் கனிந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம புத்தம் புதிய தலைப்பில் வீட்டுக்கு வீடு திட்டத்தில் பசுமை பூமி இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய அவதாரம் எடுத்து விவசாயிகளுடைய பேராதரவோடு விடுபட்ட விவசாய தொழிலை மேம்படுத்தணும், உழுதவன் கணக்கு பார்த்தா உலக்கு மிஞ்சாதுரு என்ற வரலாறை மாற்றி ஒரு உழுதவன் இந்த உலகத்தை மாற்றி பசியை போக்கி உன்னதமான தொழிலை செய்யக்கூடிய அந்த விவசாய பெருமக்களை மேம்படுத்தணும் பலப்படுத்துறதுக்காக இன்றைக்கி நம்ம வீட்டு வீடு திட்டத்தில் வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு நிற்கிற இடத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பொள்ளாச்சி தாலுக்காவில் பெரிய போதுன்னு சொல்கிற, அதாவது ஆனைமலை தாலுக்காவில் பக்கத்து ஒரு கிராமம் வந்து பெரிய போதுன்னு சொல்கிற ஒரு கிராமத்தில் நிற்கிறோம் வியூவர்ஸ். இந்த தோட்டத்தினுடைய உரிமையாளரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உயர் மிஸ்டர் சேகர் சாரு, அவருடைய புதல்வன் மிஸ்டர் பாலு சாரு, அவருடைய தம்பி உயர் திரு மிஸ்டர் பிரபு சார் மற்றும் இந்த தோட்டத்தை வந்து பாதுகாத்து விட்டுருக்காரு. அடுத்து இவர் என்னுடைய அருமை நண்பர் உயர் திரு மிஸ்டர் முத்துவேல் அவர்கள் வந்து இன்றைக்கி நம்ம வந்து அந்த ஆனைமலை பக்கத்தில் பெரிய போதுன்னு சொல்கிற அந்த கிராமத்தில் நிற்கிறேன் இவர். இப்போ சாரு வந்து நமக்கு இந்த எபிசோடு வந்து இன்றைக்கி சில விஷயங்களை நம்ம விவசாய பெருமக்களுக்கு தெரியப்படுத்தி இன்றைக்கி ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய ஒரு தொழிலை இந்த பசுமை பூமி செய்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக நம்ம சேகர் சாரு, பாபு சாரு இவங்கள மாதிரிப்பட்ட நிச்சயமாக இவங்களுடைய பெரு ஆதரவோடு தான் நம்ம இந்த பசுமை பூமியினுடைய இந்த வீட்டுக்கு வீடு திட்டத்தை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த எபிசோடுக்கு ஏறக்குறைய ஒரு 17,000 ரூபா வந்து நம்ம பசுமை பூமிக்கு சார் வந்து அன்பளிப்பாக கொடுத்து எங்களையும் இந்த தோட்டத்துக்கு வர சொல்லி இந்த தோட்டத்தில் வந்து ஏறக்குறைய சாருக்கு வந்து ஒரு 25 ஏக்கர் இடங்கள் இருக்குது. இதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி இப்போ அவரே சார் வந்து எதுக்கு நம்மளை வரவழைச்சிருக்காரு என்னன்னு சொல்லி இப்போ சாரே வந்து நம்ம வியூவர்ஸுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறாரு. இப்போ சார் பேர் சேகர், நான் பாலு அண்ணன் பாலு சார். குறும்பு அதிகமாக உழுது, அதுக்காக தான் மெயினாக வந்து அதாவது சாருடைய பிரச்சனை வந்து குறும்பு அதிகமாக உழுது. அது இதுக்கு முன்னாடி இதை மாதிரி உண்டு ஆனமலை பொள்ளாச்சி தாலுக்கா, ஆனமலை ஒன்றியம், பொள்ளாச்சி தாலுக்கா ஆனமலை ஒன்றியம், ஒன்றியம் பெரிய போது கிராமம் கோயம்புத்தூர் மாயத்தூர் மாவட்டம். சரி சார், சரி. இப்போ சாருக்கு வந்து இதில் எத்தனை ஏக்கர்? 25 ஏக்கர். 25 ஏக்கர் எத்தனை வருஷமா சார் நம்ம பாரம்பரியமாக விவசாயம் தான் பண்ணிட்டு? பாரம்பரிய விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த குறுப்பு உதிரின்னு சொல்கிறீங்களா சார், இது வந்து உங்களுக்கு இப்போ தான் இந்த ப்ராப்ளம் இருக்குது? வந்து அதிகமாக இந்த ப்ராப்ளம் வந்து, அதாவது இந்த 2021 வந்து அதிகமாக ப்ராப்ளம் வந்து. இப்போ சார் இந்த ஏக்கரை 25 ஏக்கரில் 1200-300 மரங்கள் இருக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ இதில் வந்து அதிகபட்சம் சார் எவ்வளோ காய் வந்து அறுவடை பண்ணியிருக்கீங்க? எத்தனை நாளைக்கு வந்து அறுவடை பண்ணுறீங்க? மினிமம் எவ்வளோ அறுவடை பண்ணி 45 நாளைக்கு வரைக்கும் பண்ணிட்டுருப்போம். 45 வருஷத்துக்கு ஒரு 6-7 வெட்டு வரும். 7 வெட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பார்த்தீங்கன்னா 60 வண்டி விழுது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 60 வண்டி விழுது. இப்போ 30 வண்டியுமே தாண்ட மாட்டேங்குது. ஓ, 30 வண்டி ஒரு வண்டின்னு சொன்னது 1000 காய். ஏன்னா இப்போ மற்ற வீவர்ஸ் இந்த பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த இவங்க இந்த கொங்கு மண்டலத்துக்குன்னு சொல்லி ஒரு அழகான கான்செப்ட் என்னன்னு சொன்ன வீவர் இங்க வண்டின்னு தான் சொல்லுவாங்க. அதை மாதிரி ஏக்கரை தமிழ்நாட்டினுடைய பாரம்பரிய கலாச்சாரத்தை மேம்படுத்தி அழகுப்படுத்தின்னு சொன்னால் அது கொங்கு மண்டலம் தான். அவங்களுடைய அந்த உபசரிப்பு, அவங்களுடைய அந்த பேச்சு ஏனுங்கோ என்னங்கோ, அது உண்மையிலே நம்ம தமிழர் கலாச்சாரத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் தான் கொங்கு மண்டலமாகவே நாங்கள் கருதுகிறோம்.
சரி சார், இப்ப வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இந்த வருஷம் தான் அதிகமா இருக்குது. குறைஞ்ச பட்சம் இதுல வந்து 45 நாளைக்கு ஒருக்க எவ்வளவு சார் அதோட பண்ணிருக்கீங்க? முதல்ல 15 வண்டி பண்ணுவாங்க. குறைஞ்சு லாஸ்ட் சீசன் டல் சீசன்லேயே ஒரு 15 வண்டி 18 வண்டி பக்கம் வருது. பீக் சீசன்ல வந்து 4 வருஷம் கூட 65-70 வண்டி வரைக்கும் வெட்டியிருக்கு. இப்போ சமயம் மாலா ட்ரை ஆச்சு, அப்புறம் இந்த பூச்சி காட்டுதலாம் இதுலாம் இருக்கிறதுக்கு அப்படியே ரொம்ப கம்மியாச்சு. இந்த வருஷம் வந்து குறும்ப நல்லா பிடிச்சிருங்க, ஆனா வந்து என்ன ரீசன் தெரியல, இருக்க பிடிச்ச குறும்பு அத்தனையுமே விழுந்துச்சு. போன வருஷம் இந்த மாதிரி இந்த அளவுக்கு இதாங்க. ஆனா பராமரிப்பு எல்லாமே கரெக்டா தான் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன மிஸ்டேக், என்ன காரணம் ஒண்ணு? அதாவது சார், இப்ப நமக்கு வந்து ஏன் இந்த தென்னை மரத்தினுடைய குறும்பைகள் உதிருது? இந்த தென்னை மரத்தினுடைய குறும்புறதான நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது? இதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அந்த விவசாயத்தை செய்துன்னா, இனிவார காலகட்டத்தில் இதை மாதிரிப்பட்ட இழப்பீடுகளை நம்ம எப்படி தவிர்க்கலாம்? ஃபர்ஸ்ட்டு சார், தென்னை மரம் என்பது என்னன்னு சொன்னாங்க, அது வந்து வரலாறு வந்து மலை வாழ் பயிர்னு தான் சொல்கிறாங்க. பத்தியில் புரிஞ்சிருக்கு. அடுத்து மழை பெஞ்சிச்சு, கடலில் வந்துச்சு, அப்புறம் கேரளாவுக்கு வந்துச்சு, அப்புறம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு, அப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கு வந்து தேங்காயின்னு சொன்னாலே கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி என்பது உலக வரலாறு. இன்னும் தென்னைன்னு சொன்னாலே இந்தோனேசியாவும் இல்லை, பிலிப்பைன்ஸ் இல்லை, இந்தியா, இந்தியான்னு சொன்னாலே பொள்ளாச்சி. இன்றைக்கு ஒரு இந்தியாவுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கும் ஒரு தொழில் சார்ந்து, அடுத்து விவசாயம், அந்த விவசாயத்திலும் தென்னை விவசாயம் என்பது ஒரு வரலாறு படைத்த விவசாயம், அது தெரியும். நாங்கள் தான் உங்கள்கிட்ட நிறைய தொழில்நுட்பங்களை கற்றுருக்குறோம். இன்றைக்கி நான் பசுமை பூமியில் தென்னை சார்ந்து 25 வருடங்களாக ஆராய்ச்சியில் என்ன வளப்படுத்தினது உங்களை மாதிரிப்பட்ட கோயம்புத்தூர் மாவட்ட விவசாயிகிட்ட தான் நானே என்ன வளப்படுத்திருக்கேன். அப்போ நான் முதலே சொன்ன மாதிரி சார், அது வந்து காட்டுப்பயிர். அப்போ காட்டு பயிரில் நம்ம தென்னை மரத்துக்கு தண்ணி பாய்க்க மாட்டோம், உரம் வைக்க மாட்டோம், குப்பை வைக்க மாட்டோம். ஆனால் தென்னை மரம் அங்கே வளர்ந்துருக்கு, காய்ச்சிருக்கு. அதை சமவெளியில் நம்ம நடும்போது இடைவெளி பார்த்து 25 அடி ஒரு இடைவெளி நாட்டுறதும், 25 ஒரு இடைவெளி, அடுத்து தென்னை மரம் சீக்கிரம் காய்ப்புக்கு வரணும், அப்புறம் தென்னை மரம் நிறையா காய்க்கணும், அப்புறம் தென்னை மரையில் கொப்பரை வெயிட் அதிகமாக வரணும், ஏன்னா கொப்பரை, அடுத்து வந்து ஆயில் கண்டென்ட் கூட இருக்கணும். இதுதான் நம்ம தென்னை மரத்தினுடைய இன்றைக்கி உள்ள தார்மீக கோட்பாடு. இதை வச்சு தான் மார்க்கெட்டை இன்றைக்கி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ மலைவாழ் பயிருன்னு சொன்னால் அங்கே யாரும் உரம் வைக்கல, குப்பை வைக்கல, அங்கே உழுதமா? அங்கே உழுதலை. அங்கே அதுக்கு தேவையான உரங்கள் எப்படி கிடைக்கும் சொன்னால், அந்த தென்னை மரத்தினுடைய மட்டைகள் நல்லா புரிஞ்சுருங்க சார், இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அடுத்து வந்து சாரை மாதிரி நம்ம பிரபு சாரா, இவரெல்லாம் வந்து அடுத்து உள்ள விவசாயம், உங்களுடைய விவசாயம் அடுத்தவங்களுக்கு புரட்சிகரமாக இருக்கணும். நாங்கள் பசுமை பூமி வந்ததுக்கு பிறகு, அதாவது பசுமை பூமிக்கு முன்பு பசுமை பூமிக்கு பின்புன்னு சொல்லி நாங்கள் வருவோம். அப்போ வரும்போது நீங்கள் பழைய மாதிரி 60 வண்டி 70 வண்டி நான் வெட்டினது சார், அதை மாதிரி சார் சொல்லணும். அப்போ அதுக்கு நம்ம உழுகலை, அந்த ஓலைகள் விழுந்து அந்த மலையில் மக்கி அதுக்கு உரமாக மாறும், மட்டையில் பறவைகள் வந்து உட்காரும், பறவைகளுடைய எச்சம் இதெல்லாம் விழுந்து தென்னை மரம் வந்து நேச்சுரலாகவே வளர்ந்த பயிரை நம்ம கமர்சியலாக கொண்டு வரோம். அப்போ தென்னை மரம் சொன்னாலே சார், நிச்சயமாக அது ஒரு கூட்டு குடும்பம், அது ஒரு 100 வருட பயிர், அது 3 மாதம் நெல், கடலை, உளுந்து, சோளம் அதை மாதிரிப்பட்ட பயிரில் நிறைய பேர் என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால், தென்னை மரத்தில் களைகள் வளர்றதை நீங்கள் வந்து அழிக்கிறீங்க. நல்லா புரிஞ்சுருங்க, ஏன் தென்னை மரத்தில் உங்களுக்கு குறும்ப உதிருதுன்னு சொன்னால், நீங்கள் தென்னை மரத்தில் வந்து கூட்டு குடும்பம் தென்னை மரம், அதுக்கு அடுத்து கொஞ்சம் வாழைகளோ இல்லை பாக்கோ இல்லை தென்னை மரத்தை சுற்றி மிளகோ, இதை மாதிரி மல்டி டயர் சிஸ்டமாக இருக்கும். நல்லா புரிஞ்சுருங்க சார். அடுத்து தென்னை மரத்துக்கு மேலே தான் வெயில் படணுமே தவிர, வெயில் வந்து தென்னை மரத்து ஓலையில் தான் படணும். எக்காரணத்தை கொண்டு தென்னை மரத்தினுடைய இது சூரிய ஒளி கீழே படவே கூடாது. அப்போ தென்னை மரத்தினுடைய வெயில் கீழே பட்டால் அந்த வெயில் வந்து கேட்பாருங்க, நீங்கள் இப்போ வந்து ட்ரிப்பில் தண்ணி கொடுத்துருக்கீங்க, இந்த இடத்துல களைகளே இல்லை, அந்த இடத்துலாவது களைகள் ஒரு சில பச்சைகள் இருக்குது, சார் வந்து ஜாதிக்காய் ஊடு பயிர் இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு குறும்ப அந்த இடத்துல அதிகமாக உதிருதா இல்லை இந்த இடத்துல அதிகமாக உதிருதா? அதை நீங்கள் இந்த இடத்துல வந்து அதிகமாக உதிருதான் இந்த அளவுக்கு இல்லை. ஆமாம், அந்த மலைக்கு அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கே பாருங்க சார், இப்போ எவ்வளோ குறும்பைகள் வந்து பாருங்க சார், இந்த பாருங்க, இது வந்து தென்னை மரத்தில் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து குறும்பைகள் வந்து மேக்சிமம் உதிரக்கூடாது சார். ஏன்னா
மகரந்த சேர்க்கை நடைபெறாமல் உதிரலாம், நுண்ணூட்ட சத்துக்களுடைய குறைபாடு இருந்தால் உதிரலாம். மற்ற மாதிரி இதே மாதிரிப்பட்ட குறும்பைகள் வந்து மகரந்த சேர்க்கை நடந்துருச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா சார்? தெரியுது. இங்கே பாருங்கள், சிகப்பாக ஒரு, அதாவது பெண்ணும் பொண்ணு தென்னையும் ஒன்று தான் சார். அடிக்கடி படிக்கும். பெண்ணுக்கு எப்படி மாதம் மாதம் மென்சுரேஷன் வருதோ, மாதம் மாதம் அதே மாதிரி தென்னை மரமும் மாதம் மாதம் வந்து ஒரு பாலை வரும், ஒரு மட்டை வரும். இதே மாதிரி கரு உருதல் நடக்கும். அப்போ இந்த கரு உருதல் நடந்த பிறகு இந்த தென்னை குறும்பைகள் உருண்டதுக்குடைய காரணம், உங்களுக்கு நுண்ணுட மரத்தினுடைய தன்மையை பாருங்கள். மரம் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, மரத்தில் காய்கள் இருக்குது, மட்டையினுடைய லென்த்து நல்லா இருக்குது, பாலை பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1.5 மீட்டர் இருக்குது. எல்லாமே ஆரோக்கியமாக இருந்தும் இந்த குறும்பைகள் உதிரதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சார் வந்து தோட்டத்துக்குள்ளே களைக்கொல்லி அடிக்கிறதோ, களைக்கொல்லி தென்னை மரத்துக்குள்ளே கண்டிப்பாக நீங்கள் களைகளை அழிப்பதற்காக களைக்கொல்லி கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, அடிக்கிறோம், கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது சார். களைகள் வளர்ந்தாதான் சார் அந்த தென்னை மரம் வந்து ஆரோக்கியமாக காட்சி கொடுக்கும். நான் எப்படி தென்னை மரம் கூட்டு குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க இருக்கிற மாதிரி களைகளை வந்து அதிகமாக வளர்ந்தால் ப்ரஷ் கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணலாம். கண்டிப்பாக கலப்பை என்பது உங்கள் தோட்டத்துக்குள்ளே வரக்கூடாது, வரவே கூடாது. அதுவும் இந்த டிராக்டரு, கல்டிவேட்டரு, கொக்கி கலப்பை, ரொட்டேவேட்டரு, அதே மாதிரி இந்த ரொட்டேவேட்டரை வச்சு சில உங்கள் புளி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு புளி எடுப்பாங்க. ரொட்டேவேட்டரை வச்சு உரம் வைக்கிறதுக்காக தயவு செய்து சார் ரொட்டேவேட்டரை தோப்புக்குள்ளே பயன்படுத்தாதீங்க. அந்த பவர் டில்லர் வச்சு புளி எடுக்காதீங்க. அப்படி நீங்கள் குழி எடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த தென்னை மரத்தினுடைய வேர்கள் அறுபட்டு அறுபட்டு நோய்வாய்ப்பட்டு 100 வருஷம் காய்க்க வேண்டிய மரம் 25 வருஷம் 30 வருஷத்தில் தலை சிரித்து மட்டையினுடைய லென்த்து குறைச்சி அப்படியே மரத்தினுடைய காய்ப்பு திறனை இழக்கு. இது வந்து மேன்மேடு மிஸ்டேக்குன்னு சொல்கிறேன், மனிதனுடைய அறியாமை. மரத்தில் வந்து காட்டில் வளர்க்குற தேக்குக்கோ தேக்கு மரத்துக்கோ எதுக்கு நம்ம உரம் வைக்கிறோமா? எதுவும் குப்பைசாணி வைக்கிறோமா? ஏன் அது 30 வருஷத்தில் வந்து பெருசாக வளர்ந்து நம்ம விட்டலையா? அங்கே எப்படி நம்ம வெட்டணும்? அதே மாதிரி தான் தென்னை மரத்துக்கு தேவை தண்ணி. தென்னை மரத்தில் களைகள் வளரணும். களைகள் இல்லாட்டி நீங்கள் கண்டிப்பாக களைகள் வளர்க்கணும். நான் இப்போ ஒரு சாருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் போங்க, இந்த சில தோட்டங்களில் மாட்டுத்தீவன புல் வளர்த்துருப்பாங்க. மாட்டுத்தீவன புல், ஏதோ ஒரு புல், அந்த தென்னை மரத்தை மேலே போய் பாருங்கள், அவ்வளோ காய்கள். அந்த தென்னை மரத்துடைய பச்சையை பாருங்கள், பச்சை பசு பசு பசுன்னு இருக்கும். காரணம் வந்து தென்னை எந்த சூரிய ஒளியும் ஓலையில் தான் படணுமே தவிர கீழே வரக்கூடாது. கீழே நீங்கள் அப்படி இருந்தால் உன்னி களைகளை வளர்க்கணும், இன்னாட்டே ஜாதிக்காய் வளர்க்கணும். நீங்கள் ஜாதிக்காய் கூட போட்டுறீங்க, ரவுண்ட் லீஃப்னு சொன்னீங்க, அருமையான பிரீடு. இல்லாட்டு பாக்கு, பாக்கு நீங்கள் எப்படி நடன்னு சொன்னா சார், இப்போ நமக்கு தண்ணி கம்மியாக இருக்குன்னு சொன்னீங்க, இந்த ரெண்டு எங்குமே நடக்கூடாது. இந்த ரெண்டு தென்னை மரத்துக்கு இடையில ஒன்று ஒன்று, அதே மாதிரி அடுத்த தென்னை மரத்துக்கு இடையில ஒன்று, இதில் ஒன்று இதில் ஒன்று. எப்படி போகும்போது உங்களுக்கு டிராக்டர் உள்ளே வர்றதுக்கோ தேங்காய்களை கொண்டு நீங்கள் வெளியில் கொண்டு போகிறதுக்கோ எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு கிடையாது. இதுக்குள்ளே நீங்கள் ஓட்ட, ஏன்னா தென்னை மரம் நீங்கள் 25 அடிக்கு ஒன்று வச்சுருக்கீங்க. இப்போ இந்த தென்னை மரத்துடைய ஏஜ் பார்த்தேன்னு சொன்னால் சார், இது ஒரு 20 வருஷம் மரம். தென்னை மரத்தில் சார் நல்லா புரிஞ்சுருங்க, 3 வகையான வருமானம், அதாவது 3 ஸ்டேஜ், ஆரம்ப ஸ்டேஜ், அதாவது ஆரம்ப ஸ்டேஜுங்கிறது டிக்ளைன் பீரியடு. ஒரு தென்னை மரம் வந்து நாட்டு மரம் இது 12 to 30 வருஷத்துக்குள்ளே தான் அதிகமாக, அந்த 12 வருஷத்துக்கு கீழேயும் 30 வருஷத்துக்கு மேலேயும் தென்னை மரத்தில் வந்து நீங்கள் ஒரு ஏக்கருக்கு 5 வண்டி வெட்டி 5 5000 காய் வெட்டினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக 2000 காயை குறையும். 30 வருஷத்துக்கு மேலேயும் 12 வருஷத்துக்கு கீழேயும் நாற்றகத்தை பொறுத்தளவு சொல்கிறேன். இப்போ உங்களுடைய மரத்துடைய ஏஜ் 20 வருஷம், இந்த ஸ்டேஜில் தான் சார் நிச்சயமாக மினிமம் 60 வண்டிக்கு குறைஞ்சபட்சம் 25 வண்டி, ஏன்னா 1200 மரம், இன்று 20 காய் போட்டாலே 24000 காய், 20 காய் கண்டிப்பாக வரும். 2 பாலை நீங்கள் வெட்டலாம், 45 நாளைக்கு ஒருக்கா போகும்போது 2 பாலை வெட்டலாம். அடுத்த ஸ்டேஜில் கொஞ்சம் மாறி மாறி அப்படி வரும், 15 பாலையும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரத்தில் 12 பாலையும் வரும். அப்போ 2 பாலை வெட்டுதா, சிலதில் 1 பாலை வரும், சிலதில் 2 வரும். அப்படி போகும்போது கண்டிப்பாக மினிமம் 25 வண்டி, 25000 காய்க்கும் அதிகபட்சம் ஒரு மரத்தில் 60 காய் நீங்கள் வெட்டலாம். அப்போ 60 இந்த இதை கணக்கு பண்ணுங்கள் சார் சொன்ன மாதிரி 72000 காய், இதுதான் சார் கணக்கு. ஆவரேஜாக நமக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு மரம் 200 காய்கள் காய்க்கணும். அப்போ 1200 இந்து இல்லை 1300 மரம் இருந்தால் இந்து 200, இதை நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வெட்டில் வந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை.
நல்லா புரிஞ்சிருக்கா சார். இதுதான் கால்குலேஷன். இந்த 200 கா இட்டு 12, அப்போ நீங்கள் கணக்கு பண்ணுங்க. ஏறக்கூடிய ஒரு 1.5 லட்சம்கா 2 லட்சம்கா பக்கத்தில் வரும். இதை நீங்கள் 45 நாளைக்கு ஒன்றை வெட்டும்போது நம்ம கணக்கு பண்ணி வருஷத்துக்கு இந்த ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் காய் வருதா, இதை தான் நீங்கள் கணக்கு பார்க்கணும். இப்படிதான் கணக்கு பார்க்கணும். வண்டியில் வந்து கூடுது குறையுது அது நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்போ நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து தென்னை மரத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னாக்க, தயவு செய்து தென்னை மரத்தை வந்து உழுகாதீங்க. ரெண்டாவது, தென்னை மரத்தினுடைய உஷ்ணம் வந்து அதிகமாக இருந்தாலே குறும்பையில் உதிரும் சார். நீங்கள் எவ்வளோ தண்ணி பாய்ச்சாலும் இங்கே ஈரப்பதம் அதிகமாக இருக்காமல் தோட்டத்துக்குள்ளே வரும்போது குளிர்ச்சி இருக்கணும். குளிர்ச்சி இல்லாட்டி இந்த வெயில் வந்து என்ன ஆகுதுன்னா அந்த சூரிய ஒளி அப்படியே பட்டு இங்கிருந்து ஆவி அடிக்க அனல், அந்த அனல் மேலே போனதும் அந்த குறும்பைகள் அப்படி அப்படியே உதிராது. வேற இது உதிரது வந்து நுண்ணூட்ட சத்துக்களுடைய குறைபாடோ, இல்லை வந்து பேரூட்ட சத்துக்களுடைய குறைபாடோ, இல்லை இரண்டாம் நிலை சத்துக்களுடைய குறைபாடோ. இது மோஸ்ட்லி வந்து எல்லா சத்தும் இருக்குதுண்ணா. உங்கள் மண்ணை பொறுத்தளவு சார், நான் முதலே சொன்னேன், இந்த மண்ணை வந்து நம்ம இந்த தண்ணி இப்போ வந்து நீங்கள் வந்து விட்டுருக்கிறது ட்ரிப்பர்லாம் விட்டுருக்கீங்க, தண்ணி வந்து இங்கே பாயுது, இங்கே பாயுது. ஏறக்குறைய ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் சார் தண்ணி கொடுக்குறீங்க? இப்போ 150 கொடுக்கணும் ஒரு நாளைக்கு. 150 லிட்டர் போகும் சார். இந்த 150 லிட்டர் தண்ணி சார் இப்போ இந்த ஏரியா ரூட் 1 வரல பாருங்கள். இந்த ஏரியாவும் கொஞ்சம் வெட்டிங் ஆகணும். இங்கே பாருங்கள் இந்த வேர் தூவிகள் இங்கே பாருங்க ட்ரை ஆகுது வேர். நீங்கள் அடியில் தண்ணி ஊறுதுன்னு சொல்கிறீங்க. இந்த பாரு இப்போ இங்கே உள்ள தண்ணி வந்து நம்ம இங்கே கொடுத்தோம், தண்ணி ஊறுன்னு சொன்னாலும் இந்த பாருங்கள் இந்த டாப் சாயிலும் நனையணும். அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் பேசினை வந்து கொஞ்சம் பக்கத்தில் போட்டுருங்க சார். ரெண்டாவது, இந்த வேர்கள் வந்து மறையணும் சார். இந்த வேர்கள் வந்து கண்டிப்பாக சூரிய ஒளியில் கண்டிப்பாக மறைக்கும். இதை மறைச்சி விட்டு சார் வந்து இந்த பாயிர தண்ணியை கூட இந்த அணையை கொஞ்சம் குறைச்சி விட்டு தண்ணி வந்து முழுது மேலோட்டமாக பாய்ஞ்சா இன்னும் நல்லது சார். ஆமாம், அந்த உசுரை வந்து இப்போ பாருங்கள் சார், கீழே வந்து உங்களுக்கு கீழே இருக்குதா பட்டு மேலே இங்கே பாருங்க எவ்வளோ காய்ச்சலாக இருக்குது. பத்தல் அப்போ நம்ம வேரை வெட்டி பார்த்தோம், தண்ணி இருக்கிற இடத்துக்கு தண்ணி இல்லாத இடத்துல உள்ள வேரை நீங்கள் பார்த்தீங்க. அதெல்லாம் சார் முடிஞ்சால் இந்த மாதிரி பேசின போட்டு அந்த வேஸ்ட்டுகளை நீங்கள் மிஷின் வச்சு இந்த கழிவுகளை, தென்னையுடைய கழிவுகளும் அங்கே நிறைய இருக்குது, அதை வந்து நீங்கள் தூர சுற்றி போட்டுட்டு வெளி மண்ணை எடுத்து வரப்பு கட்டி, உள் மண்ணை எடுத்து வரப்பு கட்டக்கூடாது. எப்போதுமே இங்கிருந்து எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, எடுக்கவே கூடாது. இந்த வேஸ்ட்டுகளை என்ன பண்ணிங்கன்னா சார் வந்து இது வந்து அந்த வேஸ்ட்டாக இது இருக்கு அந்த ஓலைகள். ஆமாங்க, இந்த ஓலைகளை மேக்ஸிமம் வரப்பை சுற்றி பரப்புங்க. ஏன்னா ஓலை போட்டிங்கன்னா அந்த ஓலை மக்களுக்கு தண்ணி தேவைப்படும், அதில் அந்த தண்ணிகளை அந்த ஓலை எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ மண்ணுக்கு போகிற ஓலை தண்ணி வந்து என்னுடைய அளவு கம்மியாகும். அதனால் சார் வந்து ஓலைகளை மேலே வரப்பை சுற்றி போடுறது. உள்ளே நீங்கள் என்ன பண்ணின்னு சொன்னால் இதில் ஒரு வாழைக்கட்டை வைங்க. வாழை, வாழைக்கட்டை உங்களுக்கு இங்கே வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். இல்லாட்டி நீங்கள் நான் சொன்ன பாருங்கள் நாட்டு மொச்சை, நாட்டு மொச்சை 1 வருஷம் நாட்டு மொச்சை, 1 வருஷம் நாட்டு மொச்சை நீங்கள் நட்டு இதை சுற்றி இப்படியே பரப்பி விட்டீங்கன்னு சொன்னால் இந்த பேசன் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அப்படியே மூடாக்கு மாறியாகும். இதுக்கு பேர் வந்து லிவிங் மல்ச்சின்னு சொல்கிறது. நீங்கள் வேஸ்ட்டுகளை போடுறது ட்ரை மல்ச்சிங், இதுக்கு பேர் வந்து லிவிங் மல்ச்சிங். லிவிங் மல்ச்சிங் என்ன செய்யும்னு சொல்லும்போது அந்த வேர் முடிச்சு தாவரங்கள் அந்த இதுக்கு தேவையான தலைச்சத்தை கிரேச்சு கொடுக்கும், தலைச்சத்தையும் கிடைச்சி கொடுக்கும், வெயிலையும் வந்து உள்ளே தாக்க விடாது. தாக்க விடாது, குளிர்ச்சி இருந்துக்கிட்டு நீங்கள் வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சா கூட கண்டிப்பாக தென்னை மரத்தில் வந்து குறும்பைகள் உதிராது. ஆமாம், அடுத்து நீங்கள் பண்ண ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னு சொன்னால் சார், தென்னை மரத்துக்கு குப்பை சாணியை குழி வெட்டி வைக்கிறீங்க. தயவு செய்து இன்னையிலிருந்து தென்னை மரத்தில் செலவு இல்லாத அதிக வருமானத்தை நம்ம எப்படி எடுக்கலாம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு சில வழிமுறைகளை சொல்கிறேன். தென்னை மரத்துக்கு தேவை கரிமப்பொருள் நிறைய தேவை சார். கரிமப்பொருள் கொண்டது மாட்டினுடைய சாணி, கோழியர்களுடைய சாணி, பறவைகளுடைய எச்சம், மாட்டு புழுக்க, இதெல்லாம் கரிமப்பொருள். இந்த கரிமப்பொருள் இங்கே ஒரு வருஷத்துக்கு 100 கிலோவை தென்னை மரத்தை சுற்றி தூவி விடுங்க. மழை பெய்யுதுன்னு அக்டோபர் நவம்பர்லாம் மழை சூசன் ஆரம்பிங்கன்னா அந்த மலையை சுற்றி தென்னை மரத்தை சுற்றி பரப்பி விடுங்க. பரப்பி விட்டுக்கிட்டு அதுக்கு மேலே நீங்கள் யூரியா கொடுத்தாலும் சரி, பொட்டாசு கொடுத்தாலும் சரி, சூப்பர் கொடுத்தாலும் சரி, நுண்ணூட்ட சத்துக்கள் கொடுத்தாலும் சரி, இரண்டாம் நிலை சத்துக்கள் கொடுத்தாலும் சரி, அந்த உரத்தையும் புளி வச்சு வைக்காதுங்க. நெல்லுக்கு நெல் இருக்குன்னா அதுக்கு நம்ம உரத்தை விசுகிறோமா புளி வச்சு வைக்கிறோமா, அதே மாதிரி தான்
நிறைய பேர் தென்னை மரத்தில் தப்பு பண்ணுறது என்ன காரணம் சொன்னால், எங்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் கஜா புயல் அடிச்சிச்சு 2018 வந்து நவம்பர் 18 நினைக்கிறேன். மிகப்பெரிய புதுவூர் அரக்கன் வந்து சார் நைட்டோடு நைட்டாக ஏறக்குறைய 1 கோடி மரத்தை வந்து சாச்சடிச்சிச்சு. நல்லா புரிஞ்சுருங்க. அப்போ நான் விவசாயிகிட்ட சொன்னேன், இங்கே தயவு செய்து தென்னை மரத்துக்கு வேரை வெட்டி வைக்காதீங்க. நீங்கள் 100 வேரை வெட்டினீங்கன்னா 10 வேர் தான் திரும்ப உற்பத்தி ஆகும், 80 வேர் இன்ஃபெக்ஷன் ஆகும். அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்? இதை விவசாயிகள் கேட்கவே இல்லை. இந்த நல்லா புரிஞ்சுருக்க, யாருன்னா தென்னை மரத்துக்கு குழி எடுத்து வேரை வெட்டி வச்சாங்களோ அவங்களுக்கு 100க்கு 90 மரம் சாஞ்சிருச்சு. யாருன்னா உரம் வைக்காமல் காடு மாறி போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு 1 மரம் கூட சாயலை, குறும்பையை மட்டும்தான் காலி பண்ணிடுச்சு. என்ன இவருக்கு தெரியும்? நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன், தென்னை மரத்தில் வேர்களை வெட்டாதுங்க, உரத்தை ஈரப்பதத்தில் விதைச்சி விடுங்க. நீங்கள் வெறி ட்ரையில் போட்டால் ஆவியாயிரும் யூரியா. இப்போ ஈரப்பதம் இதில் இருக்குது, இதுக்கு மேலே உரம் போட்டால் அது கரைஞ்சி உள்ளே போகுமா இல்லையா? எதுக்கு நீங்கள் வெட்டி இதை வைக்கிறது? உரம் படித்து போடல, வேப்பரங்கிறாங்க. அதான் வெரி குட் சார். இப்போ சார் நல்லா புரிஞ்சுருங்க, இது அருமையான கேள்வி சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த நிறைய விவசாயிகள் என்கிட்ட கேட்குறது என்னன்னு சொன்னால், சார் இந்த உரத்தை வந்து மேலோட்டமாக போட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆவியாகாதா, ரெண்டாவது களைகள் சாப்பிடாதா இன்னும் கேட்குறீங்க. நான் கேட்குறேன், நெல்லுக்கு உரம் போட்டால் ஆவி ஆகாதா? கடலை உளுந்துக்கு விதைக்கிறீங்களா, ஆவி ஆகலை? ஏன் மட்டும் அங்கே மட்டும் அந்த நெல்லுக்கு உரம் எப்படி சேர்ந்துச்சு? கிடையாது. உரம் என்பது இப்போ வந்து நீங்கள் யூரியாவை எடுத்துறீங்கன்னா, இந்த யூரியா என்ற உப்பு வந்து அம்மோ இது இப்போ CONH2 சொல்லுவாங்க, அமைடு ஃபார்மில் இருக்கும். அதை நீங்கள் வெறும் தரையில் சார் போட்டீங்கன்னு சொன்னால் அந்த அம்மோனியா வெளியாகி போகும். நீங்கள் இதே மாதிரி ஈரம் இருக்குது பாருங்க, இந்த ஈரத்தில் இப்படி போட்டீங்கன்னு சொன்னால் உடனடியாக டிசால்வ் ஆகி உள்ளே போயிடும். 1% கூட வெளியில் அம்மோனியா போகும். அதனால தான் நான் என்ன சொன்னேன்னு சொன்னால் சார், நீங்கள் எனக்காக இன்னைக்கு சொல்கிறேன் சார், நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நான் சொல்கிற வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அடுத்த வருஷம் நிச்சயமாக 60 வண்டி அறுவடை பண்ண சொன்னீங்க. இதே மாதிரி தண்ணி பாய்ங்க, வேரை மறைக்கும் போது இந்த கெட்டியான மண்ணை போடக்கூடாது. இந்த இலை தலை இருக்கு பாருங்க, இந்த இலை தலை, இந்த மேல் மண், உப்ப மண், அதை தான் நீங்கள் அணைக்கலாம். சார் சொன்னதுக்காக இதை மாதிரிப்பட்ட மண்ணை கதை நீங்கள் அணைக்கக்கூடாது. வேரை மறைச்சிருங்க, இந்த ஓலைகளை சிறக்கர் கொடுத்து அடித்து முடிஞ்சால் ஒரு வரப்பு மாதிரி லைட்டாக கெட்டுங்க. ஒரு லைட்டாக வெளி மண்ணை எடுத்து ஒரு வரப்பு மாதிரி கெட்டு அந்த ஓலைகளை தூர சுற்றி பரப்புங்க வெளியில். அதுக்கு பேர் மல்ச்சி. அதாவது இருக்கிற ஓலைகளை நம்ம இலதில 12 மட்டை வரும், விற்காதுங்க, எரிக்காதுங்க. நிறைய பேர் அதை மாதிரி செய்கிறீங்க. அந்த எரிச்சாலே மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர் செத்து போயிடும், மண்புழுக்கள் செத்து போயிடும், மண் மலடியாயிடும். பொண்ணு சொல்ல குழந்தை பிறக்கணும், குழந்தை பிறக்காத அது மண், அந்த பொண்ணு இருந்தாயின்னா ரெண்டு மலடி தான், உண்மையில சார். அப்போ இயற்கையாகவே நம்ம அந்த மண்ணை வந்து நெருப்பு வச்சு கொளுத்தி அதை காயப்படுத்துறது எவ்வளோ பெரிய துரோக செயல். கண்டிப்பாக சொல்கிறேன் சார், நீங்கள் தென்னந்தோப்புக்குள்ளே வேஸ்ட்டுகளை கொளுத்த ஒரு வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் கழி ஒரு குறிப்பிட்ட அளவு வர தாங்கும். 5வது வருஷம் தென்னை மரத்தில் வந்து காய்ப்பு திறன் கண்டிப்பாக குறையும். நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு புளியை எடுத்துருங்க, அந்த வேஸ்ட்டுகளை உள்ளே கொண்டு போடுங்க, மக்க வைங்க, அடுத்த வருஷம் உரமாக மாற்றுங்க. ஏன் ஒரு ரோடு டிப்பருடைய ரேட்டு, சாணியுடைய ரேட் என்ன, காசு கொடுத்து வாங்குகிற ஐட்டத்தை குறைங்க, நம்முடைய ஒர்க்கு பவரை கூட்டுங்க. காசு கொடுத்து வாங்குறத குறைச்சி நம்முடைய கழிவுகள், தென்னை மரத்தினுடைய ஓலைகள், மட்டைகள், பாலைகள், அதை எல்லாமே உரமாக மாற்றி அதை வந்து வரப்பை சுற்றி அடுக்குங்க. ஏன்னா டேப் சிஸ்டம் இருந்தால் தான் நீங்கள் வேஸ்ட்டுகளை போட்டு வேஸ்ட்டுகள் மக்கணும். வேஸ்ட்டு மக்கணும், அதுவும் டீபெரி, அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் டைஜஸ்ட் ஆகணும் வைங்க, அதுவும் வந்து நம்ம தீமை தான். அதாவது டைஜஸ்ட் ஆகி வெளியில் போயிடணும், உள்ளே தேங்குற கெடுதல் தான். அதனால் நீங்கள் ஓலைகளை நான் இன்னைக்கு சொல்கிறேன் சார், நீங்கள் 1 ஏக்கரை பழம் எனக்காக, நீங்கள் காய்ப்பு திறன் கம்மியாக இருக்கிறதுல 1 ஏக்கரை எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு வெளி மண்ணை எடுத்து வரப்பு கட்டுங்க. இந்த ட்ரிப்பராக பாயிற தண்ணியாக மோஸ்ட்லி எங்கும் பாயிற மாதிரி அணை வரப்பை குறைங்க. தண்ணி கம்மியாக இருந்தாலும் எங்கும் பாயிறதா கொஞ்சம் வரப்பு போட்டு இங்கிட்டு பாயிங்க.
சுத்தி மட்டைகளை அடுக்குங்க, இந்த ஓலை மட்டைகளை இல்லாட்டி சிரட்டில் வச்சு அடிவிங்க. இந்த தண்ணி பாயிற இடத்துல உண்ணி வாழை கட்டை இல்லாட்டி ஒரு பாக்கு, வாழை பாக்கு இல்லாட்டி நாட்டு முச்சை, ஒரு வருஷம் நாட்டு முச்சை. அந்த ஒரு வருஷம் நாட்டு முச்சையை இந்த கூரை சுற்றி பரப்புங்க. இதுக்குள்ள வந்து களைகள் இருக்கணும், களைகளை எடுக்கக்கூடாது. களைகள் இருக்கு, களைகள் வந்து சற்று உரத்தை சாப்பிடாதா இன்னு சொன்னால் தப்பு. களைகள் உரத்தை சாப்பிட்டு இங்கே தான் உரமாக மாறப்போகுது. மூணு மாதம் இல்லாட்டா ஆறு மாதம் களைகள் வளரப்போகுது. அந்த களைகள் எந்த அளவுக்கு உங்கள் உரத்தை சாப்பிட்டுச்சோ அது இங்கே உரமாக மாறும். களைகள் வளர வளர காற்றோட்டம் கூடும். அந்த வேர்கள் உள்ளே இறங்க இறங்க அந்த இடத்துல காற்றோட்டம் கூடும். அப்போ கண்டிப்பாக குறும்பைகள் உதிரவே உதிராது. இந்த களைகளை வளர்த்துக்கிட்டு வாழையை வச்சுக்கிட்டு நீங்கள் வீதி கொடுக்குற உரத்தை வந்து ட்ரிப்போலியா கொடுக்குறீங்கன்னு சொன்னால் சார் வந்து வாட்டர் சாலிபுல், இப்போ யூரியா வந்து தண்ணீரை கரையும், பொட்டாசியம் குளோரைடு கரையாது, பொட்டாசியம் நைட்ரேட்டாக யூஸ் பண்ணுங்கள், சூப்பர் பாஸ்பேட்டு பார்த்தீங்க டிஎஸ்பியாக யூஸ் பண்ணுங்கள். இது கரையும் கரைஞ்சி கீழே வந்து செடிமெண்ட் ஆகும். அப்போ நீங்கள் டிஎஸ்பி இல்லாட்டி பாஸ்பரஸுக்கு தேவை, வாட்டர் சாலிபுல் பாஸ்பரஸ் இருக்கும். ஏன்னா நமக்கு தேவை வந்து என்பிகே நைட்ரஜன் பாஸ்பரஸ் இல்லாட்டி ஆர் நைன்டீன் கொடுத்தாலும் நம்ம பொட்டாசியம் நைட்ரேட் எக்ஸ்ட்ரா சேர்த்து. ஏன்னா தென்னை மரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு 3 கிலோ பொட்டாசியம் வேணும். உங்கள் மண்ணை பொறுத்தளவு நான் முதலே சொன்னேன், இந்த மண்ணை பொறுத்தளவு அதாவது 8 கிலோகிராம் சொல்றது, அதாவது களி கலந்த செம்மண் தென்னைக்கு மிக மிக அற்புதமான மண். ஆனால் இந்த மண்ணில் என்ன பிரச்சனை சொன்னால் பொட்டா சத்து கம்மியாக இருக்கு, சுண்ணாம்பு சத்து கம்மியாக இருக்கு, உப்பு சத்தும் கம்மியாக இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா பொட்டாசை வருஷத்துக்கு கண்டிப்பாக 3 கிலோ பொட்டாசு நீங்கள் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். 1.5 கிலோ யூரியா நீங்கள் கொடுத்தே ஆகணும், 2 கிலோ சூப்பர் பாஸ்பேட் அல்லது 1 கிலோ டிஎஃபி கொடுத்தே ஆகணும். இரண்டாம் நிலை சத்துக்கள் வந்து ஸ்டிக்கில் கீர்த்துட்டு இருக்கு இல்லாட்டி சாட்டலைட்டுன்னு சொல்லிட்டு கடையில் விற்பாங்க, அது நீங்கள் 1 கிலோ கொடுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே 1 கிலோ தென்னை நுண்ணூட்ட சத்து. இந்த தென்னை நுண்ணூட்ட சத்து ஒன்றும் இல்லை, நீங்களே வாங்கி தயார் பண்ணலாம். அதாவது சில் சல்பேட்டு, பிற சல்பேட்டு, காப்பர் சல்பேட்டு, மெக்கனீசியம் சல்பேட்டு, போராக்ஸு, மேங்கனீஸ் சல்பேட்டு, ஆரணம் ப்ளஸ் மாலிப்டினம். இதை நம்ம பசுமை பூமியில் ஒரு யூடியூப் சேனலில் தென்னை நுண்ணூட்ட சத்தை கோழிகளிலிருந்து எப்படி நம்ம வந்து தன்னை பாதுகாக்கிறது. ஏன்னா கடைகளில் விற்கிற நுண்ணூட்டத்தில் 90% கலப்போம். ஏன்னா 1 கிலோ போராக்ஸு 70 ரூபா, 1 கிலோ காப்பர் சல்பேட்டு 200 ரூபா, 1 கிலோ சோடியம் மாலிபிகேடுடைய ரேட்டு 8,000 ரூபா. இதெல்லாம் இவங்க கலக்க மாட்டாங்க. ஜிப்சத்தையும் கொஞ்சம் பொட்டாசையும் இந்த மெக்கினீசியம் பிரசு விலை கம்மி. நுண்ணூட்ட சத்தை நீங்கள் பசுமை பூமியில் யூடியூப் சேனலில் நுண்ணூட்ட சத்தை தென்னைக்கு தேவையான அளவு என்ன, அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பில்லர் மெட்டீரியலை வாங்கி நீங்களே கலந்துக்கலாம், நம்மளே கலந்துக்கலாம், நீங்களே கலந்துக்கலாம். அந்த நீங்கள் எதையுமே புளி எடுக்கக்கூடாது, அப்படியே போடணும். நீங்கள் தென்னை மரத்தை நான் உரம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி புளி எடுக்கிறது, இந்த பாரு இப்படி எடுக்கிறது, இது என்ன பண்ணக்கூடாது. தென்னை மரத்தை சுற்றி சும்மா விதைங்க, உரமாவது குப்பையாவது விதைச்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு தண்ணியை பாய். இந்த ஒரு புளி எடுத்து உரம் வைக்கிறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு 3 தடவை வைக்கிறதா 100-150 ரூபா செலவு. அந்த 3 வகையான வருமானம் சார். ஃபஸ்ட்டு தேங்காயில் வர வருமானம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். ஊடு பயிரில் வர வருமானம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, வேலி ஓரம் வைக்கிற மரப்பயிர்கள் உங்களுடைய சந்ததிகளுக்கு, பிள்ளைகளுக்கு நீங்கள் பேங்கில் டெபாசிட் பண்ண வேணாம், இடைவெளி இருக்கிற இடத்துல ஒரு 100 தேக்கு, 100 ரோஸ்வுட்டு, 100 வந்து சந்தன மரம், இதெல்லாம் வளர்த்தியும் சொன்னால் சுத்தமான காற்றையும் நமக்கு உற்பத்தி செய்கிறோம். நீங்கள் வந்து ஒரு 10-20 வருஷம் 25 வருஷத்துக்கு 1,000 மரம் வச்சுட்டேன்னு சொன்னால் அதே 25 கோடி 30 கோடி ரூபாய்க்கு சமமாகும். இதை மாதிரி நீங்கள் இயற்கையை சார்ந்து பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுடைய விரய செலவு தவிர்க்கப்படும். இதுதான் சார் நம்ம பசுமை பூமியினுடைய லேட்டஸ்ட்டாக தென்னை மரத்தினுடைய வளர்ச்சி. ஆரோக்கியமான தென்னை மரத்தை பராமரிக்கிறது, வறட்சி இந்த தென்னை மரத்தை எப்படி பாதுகாக்கிறது,
குறும்பை உதிராக இருக்கிறதுக்கு எப்படி பாதுகாக்கிறது சொன்ன வழிமுறைகள் இது. கண்ணு மரம் சிவப்பு கூண்டு இதை மாதிரிப்பட்ட பூச்சிகளை இருந்தால் நம்ம வேர்ல மருந்து கட்டி தான் ஆகணும். இதை மாதிரிப்பட்ட பெரிய மரங்களுக்கு நீங்கள் வேர்ல டாடிக்கு கொடுக்குறதோ இல்லை நான் வந்து காண்டாப்பை கட்டுறேன், அது பேர் கெட்டா சோனஸ்னு சொல்லுவாங்க, டில்ஸை கட்டுறேன், அதை மாதிரியெல்லாம் இல்லை. தென்னை மரத்துக்கு சுண்ணாம்பு முக்கியம், அதனால தான் தென்னை மரத்துக்கு இதுவரைக்கும் சுண்ணாம்பு அடிக்கல. சுண்ணாம்பு அடிகள் கூலி வந்து கூட வந்தாலும் தப்பு இல்லை. அந்த தென்னை மரத்தில் நீங்கள் சுண்ணாம்பு அடித்தாலே அது ஹீட் எஃபெக்ட் பண்ணாதாங்க சார். சுண்ணாம்பு ஹீட் அதான் சுண்ணாம்பு என்னன்னு சொன்னால் சார் சொன்ன மாதிரி அது கால்சியம் ஆக்சைடு, தண்ணியில் விட்டதும் கால்சியம் ஆக்சைடாக மாறிடும். இந்த சுண்ணாம்பு என்ன ஆகுன்னு சொன்னால் நீங்கள் தண்ணியில் விட்டு கரைச்சதும் அந்த சூரிய ஒளியுடைய உஷ்ணத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணும், அந்த வெள்ளை அது வெள்ளை அப்சர்வ் பண்ணாது. அப்போ நீங்கள் அந்த சுண்ணாம்பு அடிச்சீங்கன்னு சொன்னால் கரையாம் வராது, கரையாம் டெர்மைட்ஸ் வராது, நோய் வாய்வையில் பட்டால் தெரியும். ஒரு மரத்தில் சிகப்பாக சாறு ஒடிஞ்சால் வெள்ளை பாடி அப்படியே காமிச்சு கொடுத்துரும். இதில் நீங்கள் இந்த மண்ணை எடுத்து அப்படி பாருங்கள் தெரியும், இந்த சாருடைய சட்டைக்கு தெரியாது. அடுத்து சுண்ணாம்பு சத்து கால்சியம் நம்ம தேவை. உப்பு எப்போ போடுறதுன்னு சொன்னால் சார் சொல்லிட்டாருங்கிறது உப்பை ஊற்று கொட்டாதுங்க, கோடையில் கொட்டிங்கன்னா தென்னை மரம் குறும்ப ஊற்றுருந்துடும். இந்த மழைக்காலம் ஆரம்பிச்சு பாருங்கள் ஐப்பசி, அதாவது இந்த ஜூனில் ஜூன் சொன்னால் அப்போ நீங்கள் வந்து மே மாதம் மே கடைசியில் ஒவ்வொரு கிலோ உப்பை இப்படி விதைச்சி விட்டுருங்க. சும்மா போடுங்க, எதாக இருந்தாலும் போட்டு விட்டுருங்க. அந்த உப்பு சோடியம் அதில் வந்து என்ன சோடியம் சத்தம் குளோரின் சத்து, அதிக உப்பு போனால் தான் தென்னை மரத்தை உப்பு அளவாக இந்த மண்ணுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஏக்கருக்கு நீங்கள் கண்டிப்பாக 250 கிலோ உப்பு யூஸ் பண்ணலாம். வாரத்துக்கு எத்தனை கிலோ போடலாம்? அதிகபட்சம் 2 கிலோ வந்து 6 மாதத்துக்கு ஒருக்கா பிரித்து கொடுங்க. ஒவ்வொரு கிலோ போடலாம். ஆமாம், அது தண்ணி இல்லை வறட்சி இல்லைன்னு கண்டிப்பாக உப்பை பயன்படுத்தாங்க, ஒரு கடவை யூஸ் பண்ணுங்க. இந்த உப்பு போடும்போது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு சொன்னால் தீமை செய்யும் உயிரினம் பசுமை பூமி. 25 வருடங்களாக நான் செய்த ஆராய்ச்சிகள் உலகத்திலே தென்னைக்கு யாருமே செய்யலை, எல்லாமே ப்ராக்டிக்கலாக அந்த மண்ணில் என்ன சத்து இருக்குது, இந்த மண்ணில் என்ன சத்து இருக்குது, இந்த தென்னை மரத்துடைய வயசு என்ன, நீங்கள் வயசு என்கிட்ட சொன்னீங்களா? எனக்கு தெரியும், 1 வருஷம் 2 வருஷம் வித்தியாசம் இருக்குது நான் சொன்னதில். அந்த ஜாதகம் பார்க்கறது பசுமை மட்டும்தான் அந்த வேலையை துல்லியமாக துரியமாக ஆரோக்கியமாக சும்மா கடமைக்காக ஒரு வேலையை செய்ய மாட்டேன். என் தோட்டத்துக்கு அடுத்து இந்த விவசாயத்தில் சேகர் சார் இருக்கார், பாலு சார் இருக்கார், பிரபு சார் பக்கத்துக்குள்ளே என்று பார்க்குறாங்க. அடுத்த வருஷம் இதில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்கணும். சும்மா வந்தோம் நான் பார்த்தேன், நீங்கள் ஒரு 15,000 ரூபா கொடுத்து லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்னைக்கு பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க உங்களுடைய இந்த எபிசோட. நிச்சயமாக விவம் நம் அனைவரும் நம்ம சாருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லி ஆகணும், நம்ம பாலு சாருக்கு நிச்சயமாக நன்றி சொல்லி தான். அதே மாதிரி மரத்துக்கு நம்பர் போடுங்க, பயிரத்தில் இத்திராவது மரத்தை போய் பாரு, இத்திராவது மரத்தில் குறும்ப உதிருது, நீங்கள் ரெக்கார்டு கூட மெயின்டைன் பண்ணலாம். ஒரு வருஷத்தில் வந்து இந்த மரத்தில் எவ்வளோ காய் காய்க்குது, இந்த மரத்தில் எவ்வளோ காய் காய்க்குது, அப்போ ஒரு ரெக்கார்டு. அதாவது எப்படி வந்து பெடிக்கு நாய் நாய் இப்போ இதுக்கெல்லாம் பெடிகிரின்னு சொல்லுவான் பாரம்பரியம். அதே மாதிரி நீங்கள் தயவு செய்து நம்பர் போடுங்க, நம்பர் போடுறீங்க தென்னை மரத்துக்கு சுண்ணாம்படிங்க. நீங்கள் அடியில் தண்ணி பாயுது ஊறுது இதெல்லாம் ஓகே, இருந்தாலும் டாப் சாயில் நனையாது. ஏன்னா டாப் சாயில் தான் நுண்ணுயிர்கள் மண்புழுக்கள் நிறைய இருக்கும். நீங்கள் 6 அடிக்கு கீழே போனீங்கன்னா அங்கே மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் இருக்காது, மண்புழுக்கள் நுண்ணுயிர்கள் இந்த இடத்துல தான் இருக்கும். அதனால் நீங்கள் தண்ணியை முடிஞ்ச அளவு ஃபுல்லாக பாய்க்க பாருங்கள். அப்படி இல்லாட்டி ஒரு வாழைக்கட்டையாவது 2 வாழைக்கட்டை, இதில் ஒரு வாழைக்கட்டை, இதில் ஒரு வாழைக்கட்டை, இடையில் ஒரு வீரர்ஸுக்கு உங்கள் வாயிலாக சொல்ல விரும்புகிறேன். தென்னந்தோட்டத்துக்கு நாங்கள் 2-3 பேர் போகிறோம், நான் சொல்லிட்டு போகிறேன். காற்று கிளைமேட் வந்து குளிர்ச்சியை உண்டு பண்ணுங்கள், தென்னை மரம் கீட்டை உண்டு பண்ணோம். அப்போ கூட வந்தவங்க சொன்னாங்க பாக்கும் தென்னை மரமும் ஒரே குடும்ப வகையை சார்ந்தது, ஒரே குடும்பம் தான் தென்னை மரமும் பாக்கும் பால்மேசியன்னு சொல்லிட்டு ஒரே குடும்பம். அதே மாதிரி இந்த வெள்ளை இங்கே வருது, இந்த மட்டையை நான் பார்த்தீங்கன்னா அது வெள்ளை வெள்ளையாக இருக்குது. இந்த மாதிரி கூடு கட்டியிருப்பாரு சார், அது வந்து சார் கூட கள்ளிப்பூச்சின்னு சொன்னார் நம்ம பிரபு சார், அது கள்ளிப்பூச்சி கிடையாது, இது வந்து வெள்ளையின்னு சொல்கிறது. ஆனால் உங்கள் தோட்டத்தில் கம்மி தான். நான் மற்ற அன்றைக்கு கூட இங்கே பக்கத்து ஒரு தோட்டத்துக்கு போயிருந்தோம், அதில் தான் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் உங்கள் தோட்டத்தை பொறுத்தளவு வெள்ளையினுடைய பாதிப்பு வந்து கம்மி. அப்போ நீங்கள் இப்போ உடனடியாக சார் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், நீங்கள் ட்ரிப்பை மாற்ற வேணாம், ஓலைகள் இருந்தாலும் இருக்கட்டும், பக்கத்தில் 2 வாழைக்கட்டையை நட்டு பண்ணி தற்சமயத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது 2 வாழைக்கட்டை அந்த நுண்ணுட்ட சத்தை வாங்கி நீங்கள் தலையிலோட போட வேண்டியதில்லை, ட்ரிப்பில் கரைச்சி விடுங்க.
அதாவது நம்ம வேர்ல இந்த புளி வச்சு வைக்கிறது டோட்டலி தவறு. ஒரு வருஷத்துக்குள்ள உரத்தை 12 பிரித்து ஒவ்வொரு மாதமும் திருப்பூலியாக கொடுத்துருக்கேன். திருப்பூலியா இதை கோயம்புத்தூரில் வந்து ஒரு அவர் பேர் மறந்துட்டேன், அவருக்கு ஒரு 100 மரத்தில் நாங்கள் பண்ணணும். அதாவது ஒரு வருஷத்துக்கு 6 மாதமாக வச்ச உரத்தை நான் என்ன பண்ணுன்னு சொன்னால் 100 மரம் அந்த வந்து 12 வகுத்து 12 மாதத்துக்கு ஒவ்வொரு மரத்துக்கும் ட்ரிப்புளாக கொடுத்தோம். காய்ப்பு திறன் டபுள் ஆகிடுச்சு. வேறு உங்களுக்கு என்ன சார் டவுட் இருக்கு? இப்போ மொத்தம் வந்து இப்போ மாலையே போட்டால் மொத்த வரம் நாட்டுப்பச்சைக்கு வெயில் தடுத்துரும் வாழை. அப்போ நாட்டுப்பச்சை பிராண்டா வளராது. ஒண்டி வாழை இல்லாட்டி நாட்டுமொச்சையோடவும் எதை பொறுத்தளவும் வாழை பெஸ்ட்டு. நாட்டுமொச்சை வந்து பாதியில் நாட்டுமொச்சையும் பாதியில் வாழையும் போடுங்க. நாட்டுமொச்சையில் ஒரு ப்ளஸ் என்னன்னு சொன்னால் அது வேர் முடிச்சு தவறும், தலைச்சத்தை கிரகிச்சு கொடுக்கும். நம்ம உரம் செலவை குறைக்கணும். நாட்டு மொச்சை போட்டால் வாழை போட்டீங்கன்னா உரத்தை நீங்கள் குறைக்க விட பொட்டாச்சு 1/2 கிலோ எக்ஸ்ட்ரா கொடுக்க. நாட்டு மொச்சை போட்டால் அதே உரத்தை நீங்கள் பிரித்து கொடுத்தா போதும். நம்ம மொச்சை அதே இது உரத்தை உற்பத்தி வலிக்கு. அதாவது சார் அந்த பேர் முடிச்சு தாவரங்கள் போயிட்டு கணப்பு தக்கப்பூண்டு ஒளிஞ்சு அகத்தி இந்த இது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் இந்த தனப்பையும் போடலாங்க. தனப்பனை வந்து இதுக்கு ஒத்து வராது. இதுக்கு ஏன்னா தனப்பு வந்து இப்படி வளருது. ஆமாங்க. தட்டப்பயிர் இந்த இடத்தை கவரும். நான் கேட்குறேன் ஒன்றும் போடலாம். தனப்பை வந்து நம்ம போட்டு அப்படியே அந்த மழை காலத்தில் வந்து போட்டு நம்ம புரியும் அப்படியே மேலே போட்டு தரலாமா? நல்ல ஐடியா. எது வேணாலும் போடுங்க. என்ன பொறுத்தாலும் இந்த பேசினை கவர் பண்ணுறதுக்கு கலப்ப கோலியம்னு ஒன்று இருக்கு. அது நம்ம ஏரியாவில் இல்லை. சரி, இதுக்கு கோலியரும் கொடுக்கலாம். மழை காலத்தில் கொடுங்க, கோடையில் கொடுங்க. இல்லை சார் ஒன்றும் இல்லை. ரொம்ப 100 கிலோ 50 கிலோ ஒரே டைமில் கொடுக்காம ஒரு 10 கிலோ அதை வந்து மழை காலத்தில் தான் கொடுக்குற. ஏன்னா அதில் சுண்ணாம்பு சத்தம் அந்த இது தலைச்சத்தும் கூட இருக்கும். கோழியரோட ஆனால் கோழியரும் கொஞ்சம் கொடுக்கணும். கோழியரும் வாங்கி மக்கி வச்சு கொடுக்கலாம். கொடுக்கணும், தப்பே கிடையாது. ஒன்றும் தப்பே கிடையாது. வாங்கி போட்டு ஒரு 6 மாதம் எது வேணாலும் கொடுங்க. ஆனால் கோழியரும் அளவாக தான் கொடுக்கும். கோழையில் கொடுக்கவே கூடாது. கொடுக்கவே கூடாது. குடும்பம் 10 குட்டிங்கன்னா 50 குட்ட ஆரம்பிச்சிடும். மழை காலங்களில் மட்டும் கோழியருவை இருக்கும். வேறு நான் உரம் என்னென்ன வைக்கணும்னு சொல்லிட்டேன். நூற்ற சத்தை அடுத்து நீங்கள் முதலில் சொன்ன மாதிரி நம்ம சொத்து நீர் பாசனத்தில் நமக்கு வந்து எல்லாமே நீங்கள் வெளிஜூன் வழியாக எல்லா உரத்தையும் கொடுங்க. வேறு எதாவது தவறு எப்படி சார் இருந்துச்சு? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு? என்ன பிரபு சார் எப்படி இருந்துச்சு? சார் எப்படி சார் இருந்துச்சு? டிவிஎஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? இது ஃபஸ்ட் டைமு. இப்போ பேட்டிங்கில் வந்து நான் எதுவும் பண்ணல. ஏன்னா இதை பார்த்து தான் நம்ம எங்களோட இதுக்கு தான் செஞ்சுட்டு இருந்தோம். மற்றபடி வந்து நம்மளுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த வருஷம் வந்து குடும்பம் இழந்த காடித்தான் சரி மறுபடியும் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு. நான் 3 விஷயத்தை கடைசியாக கொண்டு தோட்டத்துக்கு உங்க தேங்காய் பொறுக்கணும் நட நாட்டுக்கு அந்த இடத்துல இந்த ப்ரஸ் கட்டர்னு ஒன்று இருக்குது, பயன்படுத்துறேன். 2, 3வது ரொட்டே வெட்டரை வச்சு துளி எடுக்காதுங்க. அந்த பவர் டில்லர் மரத்துக்கு துளி எடுக்கிறோம். தயவு செய்து எடுக்காதுங்க. நீங்கள் தென்னை மரத்தை சும்மா விட்டால் கூட 200 காய் காய்க்கும். தண்ணியை பாய்ச்சிக்கிட்டு ஒரு ராவுத்தர் ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார். பொன்னமராவதி பக்கத்தில் 100 மரத்தில் 5000 காய் வெட்டினார். சரி, அதில் போய் நான் வந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு நான் போயிட்டேன். இவர் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த உள்ள மாஞ்செடி வச்சுருந்தார். இந்த மாஞ்செடியில் விளக்கு தலை போட்டு நின்று 2 குடும்பத்தை உள்ள வச்சு விளக்கு மாறி வச்சு கூட்டுட்டு 5000 காய் வெட்டினவர் 500 காய் வெட்டினாலும் அலறி அடிச்சு ஃபோன் அடிக்கிறார். சார் இப்படி இருக்கு பார்த்தா சார் தோட்டம் இதே மாதிரி நீட்டாக இருக்கு. நல்லா சோறு போட்டு சாப்பிடுங்க. தென்னை மரத்தை மறந்துடுங்க. தென்னை மரம் என்பது கலைகள் இருக்கும், கால்நடைகள் வளரும், காடு மாதிரி இருக்கும். பவர் டில்லர் போட்டு கொடுக்கறது, டிராக்டர் போட்டு கொடுக்கறது, ரொட்டவேட்டர் போட்டு கொடுக்குற கலப்பு ஐட்டங்களை எல்லாம் மறந்துடும். இப்போ விவர் நம்ம இதுவரைக்கும் நம்ம உயர்த்திருந்த சார் சேகர் மற்றும் பாலுசார் தோட்டத்தில் தென்னை மரம் ஏன் குறும்ப உதிருது, அதை எப்படி நிவர்த்தி செய்கிறது,
எப்படி நம்ம அதிக வருமானத்தை எடுக்கலாம், என்னென்ன வழிகளில் செலவினங்களை குறைக்கலாம், எப்படி ஊடுபயிர் செய்யலாம், எப்படி தண்ணி பாய்க்கலாம், எப்படி நம்ம வந்து செலவு இல்லாமல் விவசாயம் செய்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்தோம். நம்ம சார் சேகர் சாருக்கு நிச்சயமாக நாம் அனைவரும் அவருக்கு நன்றி சொல்லணும். நீங்கள் அனைவரும் அவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நான் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.